ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஹாய். ஆஃப்டர் அ லாங் டைம் வந்து நம்ம சேனலுக்கு வந்து நான் வீடியோவில் வரேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவோட குக்கிங்கு, அதுக்கப்புறம் நிறையா வெளியில் போயிட்டு ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்து போட்ட வ்ளாக்ஸ் எல்லாம் நிறையா பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நியர்லி மந்த் கழிச்சு தான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு ஸ்பெஷல் டே. நம்ம வந்து சந்திராயன் வந்து மூனில் லேண்டிங் ஆனதுனால அதை வந்து செலிப்ரேட் பண்ணதுக்கு நம்ம மில்கிவே வந்திருக்கோம். என்னடா மில்கி வேக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்ம எல்லாமே மில்கிவே கேலக்சியில் தான் இருக்கோம். பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது அது மட்டும் இல்லாமல் சென்னையில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் அப்படின்றது வந்து மில்கிவே. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 15-20 அவுட்லெட்ஸ் மேலே இருக்குது சென்னையில் மட்டும். ஸோ அந்த மில்கிவே ஷாப் தான் வந்திருக்கிறோம். ஸோ அதை செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இந்த சந்திராயன் லேண்டிங் ஆனதுக்காக இந்த மில்கிவே ஷாப்பில் வந்து வாங்குகிற பில்லில் வந்து 10% ஆஃபர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த நம்ம ஷாப்பில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோவில் இருங்க, இருந்து பார்த்துட்டு என்னென்னலாம் வந்து ஐட்டம்லாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் மட்டும் இல்லை, ஆப்பிள்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சாண்ட்விச்சஸ், டோஸ்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களும் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க. இந்த மில்கிவே ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அயனாவரத்தில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஷாப்பு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மைக்கு வந்து இல்லாமல் பேசுனதுனால ஆடியோஸ் எல்லாம் வந்து டைரக்ட் ஆடியோவில் ஓவர் நாய்ஸ் இருந்ததுனால தனியாக ரீ ரெக்கார்டிங் பண்ணி நான் போடுறேன். ஸோ ஷாப் என்டர் பண்ணனே ஃபுல்லாக லைட்டு கீட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றதுக்கு நல்லா ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் உட்கார்ற மாதிரி சூப்பராகவே ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஷாப்பில் வந்து மெயினாக இவங்க மூணு பேர் தான், இவங்க மூணு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ மெனுவில் பார்த்தோம், மெனுவில் வந்து பார்த்தே ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருந்துச்சு. ஸோ அந்த மெனுவை எல்லாத்தையும் புரட்டி பார்த்துட்டு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 டிஷ்ஷு வந்து நாங்கள் டோட்டலாகவே வந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம இங்கேயே இருந்தால் வேலைக்கு ஆகாது, அப்படியே இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்தாங்க, எடுத்து அதை ஆக்சுவலி ஃப்ரை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் கேட்டிருந்ததை டக்கா டக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஸோ அதை வந்து பக்காவாக அவங்க ஃப்ரை பண்ணி நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக்கி அதை வந்து பக்காவாக வந்து ரெடி பண்ணி நமக்கு கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து என்ன சொல்ல, சீஸுக்கு எப்படி டாப்பிங்ஸ்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஆனியன், டொமேட்டோஸ், சில்லிஸ் அதெல்லாம் போட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் பெரி பெரி சாஸ், அதுக்கப்புறம் வந்து மயோனீஸு, அப்புறம் சீஸு மெல்டட் சீஸ் மாதிரி இருக்குது அது, இந்த மாதிரி வந்து மூணு விஷயங்களையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா எந்த நம்ம சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராகவே வந்து ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாஃபல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், டபுள் சாக்லேட் வாஃபல்ஸ்ன்ட்டு. ஸோ அதுவும் ப்ரிப்பேர் பண்ணாங்க, கிச்சனுக்குள்ளே பூந்தாச்சு. பூந்து வந்து வாஃபல்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்காக வாஃபல்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு உள்ளே போய் பார்த்தேன். ஸோ அந்த பேட்டரை எடுத்து அந்த வாஃபிலுக்குன்னு வச்சிருக்கிற வந்து இது வந்து ஒரு குக்கர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, அதில் போட்டு அவங்க வந்து லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அது வெளியில் எடுத்தோன்னே நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருந்தது. இந்த வேஃபில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் மாதிரி வித்தின் வந்து ஒரு 5 மினிட்ஸில் பக்காவை ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற அந்த சாக்லேட் க்ரீம் வந்து எடுத்து நல்லா சூப்பராக அது மேலே வந்து அப்ளை பண்ணார். ஸோ உண்மையிலே வந்து இந்த சாக்லேட் க்ரீம் வந்து அடுத்தது சாப்பிட்றப்ப வந்து நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டாக. ஸோ சாக்லேட் க்ரீம், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மில்க் க்ரீம் வச்சு வேஃபில்ஸையும் நமக்காக வந்து பக்காவை வந்து இவர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. பேசிக்காக ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போன டாப்பிங்ஸ், அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போடுற சாசஸ்லாம் இருக்கும். இங்கே வந்து டாப்பிங்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமே இல்லாத அளவுக்கு ஏகப்பட்ட டாப்பிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, அதுக்கப்புறம் வந்து இருக்கிற என்னென்ன ஃப்ளேவர் இருக்கோ எல்லா ஃப்ளேவர்ஸும், கேன்பெரி எல்லா ஃப்ளேவர்ஸ்லேயுமே சூப்பராக வந்து இவங்க வந்து சாசஸ் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மெயின் ஐட்டம் சாக்கோ டிப்புக்கான சாக்கோ சாஸ், சாக்லேட் சாஸ் கூட சூப்பராக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஐட்டம் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா டால் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்காக வந்து ஸ்ட்ராபெரி மேங்கோ சாஸ்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி ஜெல்லின்னு நினைக்கிறேன், இந்த ஸ்ட்ராபெரி ஜெல்லி போட்டு கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்ட்ராபெரி சாஸ் ஐஸ்கிரீமுன்ட்டு மாற்றி மாற்றி சும்மா போட்டு ஃபில்லர்ஸும் ஃபில்லிங்ஸும் போட்டு ஏகப்பட்ட சாக்லேட் சாஸ் அது இதுன்னா ஊற்றி எல்லாமே பக்காவாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டுருந்தாரு. அதில் வந்து என்ன ஒன்றுன்னா அந்த ஒரு கேக் வந்து வச்சுருந்தார், ப்ரௌனி கேக்கு, உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரௌனி கேக் போட்டு அதுக்கு மேலே என்ன சாக்லேட்டெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீமை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, ஸ்ட்ராபெரி அதுக்கப்புறம் மேங்கோ, இந்த ரெண்டு ஃப்ரூட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா அது மேலே வந்து லோட் பண்ணி நமக்கு வந்து ரெடி பண்ணார். ஸோ இது பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஹைட்டாக என்ன மாதிரி டாலாக இருந்தாலும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது மூணுத்தையுமே ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு இது மூணுத்தையுமே
நம்ம பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு. ஸோ மில்கிவேயில் நான் நிறையா வாட்டி வந்து சாப்பிட்ருக்கேன், பட் ஆனால் லாங் டைமுக்கு அப்புறம் இப்போது நம்ம ஏரியாவில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து மில்கிவேயில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர் வந்து பெரியார் நகர்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த ஏரியாவில் வந்து நான் என் ஃப்ரெண்டு அடிக்கடி போய் சாப்பிடுவோம் மில்கிவேயில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டக்கா டக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது மேலே போட்டிருந்த ஃபில்லர்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம ஜூஸியாக இருந்தது. அதேமாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தாங்க, ரொம்ப டீப் ஃப்ரையாக ஆகாமலும் கரெக்டான அந்த ஒரு பதத்தில் ஃப்ரையாக இருந்தது, சாஃப்டாக இருந்தது, கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு மேலே பண்ணியிருந்த ஃபில்லர்ஸு அந்த சாசஸ்ஸு அதுக்கப்புறம் சீஸ் ஃபில்லர்ஸ் எல்லாமே வந்து செம டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டபுள் சாக்கோ வஃபிள்ஸை வந்து எடுத்து சாப்பிட்டேன். ஸோ அப்படியே ஒழுக ஒழுக சும்மா அந்த நீங்கள் ஆல்ரெடி மேக்கிங்கில் பார்த்துருப்பீங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்ட்டு. அதேமாதிரி வஃபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து ஓவர் ஹார்டாக இருக்கும், ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப சாகியாக என்ன சொல்லன்னா அது ஒரு மாதிரி கிறிஸ்பியாகவே இல்லாமல் இருக்கும். இது வந்து உண்மையிலே செம கிறிஸ்பியாக இருந்துச்சு. அதே சமயத்தில் அதில் போட்டிருந்த அந்த என்ன ஆக்சுவலி பிராண்டு நான் அதை கவனிக்கலை, பட் அதில் யூஸ் பண்ணியிருந்த அந்த சாக்லேட் ஃபில்லர்ஸ் வந்து உண்மையிலே செம டேஸ்ட்டு, வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம டால் பியூட்டி அப்படின்ற ஐஸ்கிரீம் தான் இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த டால் பியூட்டியில் வந்து அவங்களோட ஆத்தென்டிக் அவங்களோட ஐஸ்கிரீம் அவங்களோட மேனுஃபேக்சரான ஐஸ்கிரீம் வெனிலா தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க, வெனிலா சாஃப்டி. மேலே இருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அது போக வந்து அவங்க யூஸ் பண்ணுற அவங்களோட ஓன் சாசஸ் எல்லாமே இருக்குது, அந்த சாசஸும் வந்து என்றைக்குமே வந்து குறை சொல்லவே முடியாது. மோஸ்ட்லி வந்து டிலைட் ஐஸ்கிரீம்ஸ் அப்படின்னு சொல்லி வரதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டியோட மேங்கோ, ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் கேன்பெரி, ப்ளூபெரி இந்த மாதிரி எல்லாமே வந்து சாசஸ் யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது உண்மையிலே செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நாங்கள் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணோம், வந்து பக்காவாக இருந்துச்சு. டேஸ்ட்டை வந்து குறைய சொல்ல முடியாது, அந்தளவுக்கு பக்காவாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேன்பெரி மொஜிட்டோ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. பக்காவாக மின்ட்டு, லைமு, அப்புறம் சோடா, அப்புறம் கேன்பெரி அந்த என்ன சொல்ல எசன்ஸ், கேன்பெரி இது அது என்னது டக்குன்னு வரல எங்கள் வாயில், அந்த இது மொஜிட்டோக்கு யூஸ் பண்ணுவாங்களே அது வந்து கேன்பெரி ஃப்ளேவர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா அந்த மின்ட்டு, லைமு எல்லாமே கரெக்டான ஒரு லெவலில் வந்து மிக்ஸ் ஆகிருந்தது. சில இடங்களில் வந்து வெறும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எசன்ஸோட ஃப்ளேவர் தான் இருக்குமே தவிர அந்த மின்ட்டோ லைமோ போட்டிருக்கிறது வந்து பெருசாக தெரியாது, இதில் பக்காவாக தெரிஞ்சிருந்தது. நெக்ஸ்ட் ரவுண்ட் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்லி சீஸ் டோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு. ஸோ என்னோட ஃபேவரட், எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட் சாட் கடைங்க எங்கே போனாலும் இந்த சில்லி சீஸ் டோஸ்ட் ஒன்று இருந்ததுன்னா ஆர்டர் பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்றேன். ஸோ நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சீஸ் எல்லாம் நல்லா லோடடாக, எப்படின்னா ஒரு சில இடங்களில் ஓவர் காரமாக இருக்கும், கரெக்டான ஒரு காரம் வந்து அந்த ஒரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. சாப்பிட்டதுக்கும் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருந்தது, கிறிஸ்பியாக சாஃப்டாக இருந்துச்சு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கதையின் நாயகன் பிட்ஸாவோட முடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிட்ஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின் கிரஸ்ட்டாக தான் இருந்துச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற சாஸு அந்த சீஸ் பாருங்கள் அப்படியே சும்மா அப்படியே ரப்பர் மாதிரி எவ்வளோ லென்த்துக்கு வருது. ஸோ இந்த சீஸ் வந்து மோஸ்ட்லி ஒரு சில இடங்களெல்லாம் வந்து வெளியில் இந்த மாதிரி இடங்களெல்லாம் சாப்பிட்டா இந்த மாதிரிலாம் வராது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான வந்து சீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் சாப்பிட்றப்போ பீட்ஸாவில் வந்து அந்த மேலே இருக்க அந்த கீழே இருக்க அந்த பேஸ் கிரஸ்ட்லேருந்து சீஸ் மட்டும் தனியாக செப்பரேட்டாகி மொத்தமாகவே வந்துடும். ஆனால் இங்கே ஒரு ஒரு கடியும் கடித்து சாப்பிட்றப்போவும் அந்த சீஸ் நம்ம எந்த கடிக்கு சாப்பிட்றோமோ அந்த பைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வருதே தவிர பக்காவாக வந்து பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் வைஸில் வேறு லெவலு. ஃபைனல் டச்சாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணங்கிட்ட வந்து ஒரு சாக்கோ டிப்பு, வெனிலா சாக்கோ டிப் அது ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். அண்ணன் அப்படியே முக்கி எடுத்து தலையில் கட்டி தொங்க விட்டுட்டாரு நம்ம ஐஸ்கிரீமை. தொங்குது தொங்குது அவரும் தொங்க விட்டுக்கிட்டே இருக்கார், என்ன பார்த்து ஐஸ்கிரீம் கழுந்து கீழே உழுதுற போதுனாலும் விடலை அண்ணன். வந்து கடைசி அதை வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகி அப்படியே செட் ஆகிற வரைக்கும் அப்படியே தலையிலே பிடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒலிம்பிக் ஜோதி மாதிரி வந்து இது கிட்டத்தட்ட பாருங்கள் ஒலிம்பிக் டார்ச் மாதிரியே தானே இருக்குது, தலைகளை பிடிச்சிட்டு இருக்கு ஒலிம்பிக் டார்ச் மாதிரி. அப்படியே எடுத்து ஸ்ட்ரைட் ஆக்கி ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு இந்த ஒலிம்பிக் டார்ச்சை வந்து யார் கையில் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை எடுத்துகிட்டு இருந்த நம்ம கேமராமேன். இந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லாங் டைம் ஃப்ரெண்டு, கேமராவில் அட்லீஸ்ட் ஒரே ஒரு எண்டு கார்டிலையாவது மூஞ்ச காட்டினா காட்ட மாட்டேன் அப்படின்றாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து பல பேரால் தேடப்படுகிற ஒரு தீவிரவாதி போல இருக்குது, எப்போவுமே இதுதான் சொல்லுவார், வீடியோவில் மூஞ்ச நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் நமக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸு.
இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மில்கி வேல இருந்து ஏகப்பட்ட ஐட்டங்கள்ஸை வந்து ஆர்டர் பண்ணி வந்து நல்லா சாப்பிட்டோம். உண்மையிலே வந்து டேஸ்ட் வைஸ்ல என்னைக்குமே குறை கிடையாது. மில்கி வந்து நான் வந்து ரொம்ப வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் இங்க இல்ல, வேற ஏரியால வந்து நான் நிறைய வாட்டி சாப்பிட்டேன். இப்ப எங்க ஏரியாக்கே வந்திருக்கு மில்கி. ஸோ ஆல்ஓவர் சென்னையில் வந்து நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 50 to 20 அவுட்லெட்ஸ் இருக்கு. உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் மில்கி இருந்தால் கண்டிப்பாக வந்து போய் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே டேஸ்ட் வைஸ்ல என்னைக்குமே வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக்கும் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஹேவ் எ நைஸ் டே. பை.